அன்பான நண்பர்களே, நான் உங்களுடைய அன்பர்கிட்ட பேசுகிறேன். தற்போதைய காலகட்டத்தில் இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பு என்பது தற்போதைய காலகட்டத்தில் வாய்ப்பில்லை என்று உயர்கல்வி கல்வி அளவிலான செயல்துறை அலுவலர் மிஸ்டர் அமித் கரே என்பவர் அறிவித்த ஒரு செய்தி தற்போது பிரேக்கிங் நியூஸாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா காலகட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு என்றாலே மாணவர்கள் அருகில் நெருங்கி உட்கார்ந்து அமர்ந்து தங்களுடைய பாடங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்தி தர வேண்டும். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் தனித்திரு விலகீர் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்தினுடைய கொள்கையை நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த காலகட்டத்தில் எப்படியும் ஒரு வகுப்பறை என்றால் மாணவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பள்ளி என்று எடுத்துக்கிட்டாலே அவர்கள் குழந்தைகள் அல்லவா, அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% போய் சேரும் என்ற வாய்ப்பு இல்லை. எனவே இப்போதுள்ள காலகட்டத்தில் பள்ளி கல்லூரிகளை வரும் டிசம்பர் வரைக்கும் திறக்க வாய்ப்பில்லை என்று மத்திய உள்துறை உயர்மட்ட கல்வித்துறை செயலர் மிஸ்டர் அமித் கரே அவர்கள் அறிவித்துள்ளார்கள். டிசம்பர் வரைக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்க வாய்ப்பில்லை என்று இதன் மூலமாக நமக்கு அறிய வருகிறது. மேபி 2021 ஜனவரி மாதம் முதல் பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று அவருடைய அறிவிப்பின்படி நமக்கு தெரிய வருகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம், டிவி தொலைக்காட்சிகள் நமக்கு அழகான பள்ளி கல்வி நிகழ்ச்சிகள் நிறைய ஒளிபரப்பு செய்கிறார்கள். புத்தகங்கள் பெரும்பாலும் எல்லா பள்ளிகளும் கொடுத்துள்ளன. அந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு தற்போதைய காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள் அந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பாடத்தினுடைய பெயர் ஈவன் பக்கம் நம்பர் முதற்கொண்டு சொல்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் டிவியில் அமர்ந்து கொண்டு அந்த பாட நிகழ்ச்சிகளை தற்போது கண்டு நம்முடைய கல்வியின் தரத்தை உயர்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி திறக்கக்கூடிய காலத்தில் நாம் நேரடியாக சென்று அவற்றை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் நல்லதுக்கு தான் சொல்வார்கள். அதை கேட்டுக்கொண்டு நாம் வீடுகளிலிருந்தே பாடம் கற்கும் முறையை ஏற்படுத்திக் கொள்ளலாமா? அன்புடன் அன்பராஜா, பாய். Whoa.